அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தென்னையை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு செய்முறையா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னையை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா மூன்று வழிமுறைகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போற வழிமுறை பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் எளிமையான முறை எந்த ரூபாயுமே நம்ம செலவு பண்ணா அந்த முறையை தான் பார்க்க போறோம் இந்த தென்னையை தாக்கும் காண்டாமிருக வண்டு பாத்தீங்கன்னா தென்னை நடவு செஞ்ச ஒன்று முதல் ஏழு வருடம் முறை அதிகமாக தாக்குது அந்த பருவத்தில் நம்ம ஃப்ரீயா விட்டோன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரமே அழிஞ்சிரும் இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மணல் அதாவது சாதாரணமான மணல் அதாவது அதோட இடைவெளி அதோட துகள் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல உள்ள மணல் நம்ம பார்த்துக்கிடணும் அதாவது பாத்தீங்கன்னா ஆற்று மணல் அந்த ஆற்று மணலை பாத்தீங்கன்னா தென்னை குருத்து பகுதியில் போடணும் குருத்து பகுதியில் போடுறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா தென்னை காண்டாமிருக வண்டு உள்ள இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது அது குறுத்த சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதோட தலையும் அதோட உடம்பும் அசையும் அதாவது பாத்தீங்கன்னா அது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் அப்போ அது ரெண்டும் அசையும் போது இந்த மணல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதிகள போய் இருந்துரும் கழுத்து பகுதியில போய் இருக்கனால என்ன ஆகும் மறுபடியும் குறுத்த சாப்பிடும் போது அதுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும் அதாவது முன்னும் பின்னும் அசையும் அப்ப அசையும் போது என்ன ஆகும்னா உள்ள ஒரு எரிச்சல் ஏற்படும் எரிச்சல் ஏற்பட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தென்னை காண்டாமிருக வந்து வெளியே போயரும் இது பாத்தீங்கன்னா ரசாயன மருந்துகளே மிக்ஸ் பண்ணி போடலாம் அதாவது ஒன் ஈஸ்ட் ஒன் ரேசியோல பியூரிடான் குருணையும் மணலையும் ஒன் ரேசியோ பத்து கிராம் பியூரிடான் குருணைனா பத்து கிராம் மணலும் சேர்த்து போடலாம் அது பார்த்தீங்கன்னா முழுவதுமா வண்டு இறந்துரும் இயற்கையான முறை கொழுஞ்சி இலைகளை தென்னை தென்னை குருத்து பகுதியில் கொண்டு வச்சோன்னே பார்த்தீங்கன்னா தென்னை காண்டாமிருக வண்டு வராது நம்ம முன்னாடியே தென்னை கா தென்னையை தாக்கும் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தக்கூடிய வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படியும் இல்லாட்டி நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்